ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஜியோ 360. சென்னையில் வரப்போகிற ஒரு முக்கியமான மேம்பாலத்து குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த அப்டேட் ரொம்ப தேவைப்படும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தாம்பரம் செங்கல்பட்டு இடையிலான சாலை பார்த்தீங்கன்னா எப்பயுமே டிராஃபிக்கு பேர் போன ஒரு ரூட்டுன்னு சொல்லலாம். ஃபெஸ்டிவல் டைமாக இருந்தாலும் சரி, நார்மல் டேஸில் இருந்தாலும் சரி, பீக் ஹவர்ஸ்லையும் ரொம்ப டிராஃபிக் இருக்கக்கூடிய இடத்துல சென்னையில் இதுவும் ஒன்று முக்கியமான ஒன்றுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஏற்படும். அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இல்லை அந்த பகுதியை பயணித்து செல்கிறவங்களுக்கு இந்த விஷயம் என்னன்னு புரியும். ஆக இந்த போக்குவரத்து நெரிசல் பிரச்சனையை தீர்வு காண என்ன செஞ்சாங்கன்னா, 2018 மத்திய அமைச்சராக இருந்த நிதின் கட்கரி அவர்கள், இனிகோ அவர் தான் சாலை போக்குவரத்து துறையுடைய மத்திய அமைச்சராக இருக்கார், அவர் மந்திரியாக இருந்தப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2018 அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்தது. அந்த சமயத்தில் தாம்பரம் செங்கல்பட்டுக்கிடையே ஒரு எலிவேட்டட் ஃப்ளைஓவர் போடலான்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு பறக்கும் பாலம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த அறிவிப்புக்கு அப்புறமா ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணாங்க, டிபிஆர் ரிப்போர்ட் தயாரானது, திட்டப்பணிகள் குறித்து எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க என்ஹெச்ஏஐ, நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அப்புறம் அதுலேயும் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாலமானது எங்கே தொடங்குதுன்னா, பெருங்கலத்தூரில் தொடங்கி பரனூர் டோல் பிளாசா வரைக்கும் இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 26 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த ஸ்ட்ரெச் இருக்க போகுது. இதுக்கு இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி சாலைன்னு சொல்லுவாங்க, கிராண்ட் சதர்ன் ட்ரங்க் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த தாம்பரம் இல்லத்தில் இருக்கக்கூடிய இந்த சாலையை. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலை மூலமாக தான் நீங்கள் திருச்சிக்கு போக முடியும். ஸோ இது வந்து ஒரு சென்னை டு திருச்சி செல்லும் ஒரு தேசிய நெடுஞ்சாலை. சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு நீங்கள் சென்னையிலிருந்து டிராவல் பண்ணணும்னா இதுதான் பிரதான சாலை. ஸோ தென் மாவட்டங்களுக்கு இதன் மூலமாக தான் உங்களால் சென்னையிலிருந்து பயணிக்க முடியும். ஸோ அப்போனா இந்த சாலையுடைய முக்கியத்துவம் எவ்வளோ என்பதை பார்த்துக்கோங்க. இதுக்கான திட்ட மதிப்பீடு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3,500 கோடி ரூபாய், 3,500 crores. ஒரு புள்ளி ஓரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு 153,000 வெஹிக்கல்ஸ், 1.53 lakh வெஹிக்கல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு இந்த ரோடு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஆவரேஜ் டேட்டான்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதே நீங்கள் தீபாவளி பொங்கல் போன்ற ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்லலாம் சொல்லவே தேவையில்லை, இது 3 மடங்கு கூட அதிகரிக்கும். அந்த அளவுக்கு அந்த ரோடு வந்து ரொம்ப முக்கியமான ரோடு. சென்னையையும் வெளியில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட், குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் போன்ற அங்கிருந்து வரவங்களெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய இடமே இது தான். இப்போது கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து 4 ways, 4 வழிச்சாலையாக இருக்குது. இதை வந்து 4லிருந்து 8 வழிச்சாலையாக வந்து அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சுருந்தாங்க. ஏன்னா ஒரு மேலே ஒரு ஃப்ளைஓவர் போடும்போது கீழே வெறும் 4 ways இருந்துச்சுன்னா அது இன்னொரு 2 டிராஃபிக் ஆகிடும்ன்றதுனால, ஸோ இது 8 ways எக்ஸ்டெண்ட் பண்ண பார்த்தாங்க. ஸோ முதல்ல இந்த 4 வழிச்சாலையிலேருந்து ஒரு 8 வழிச்சாலையை அகலப்படுத்திட்டு அதுக்கப்புறமா ஃப்ளைஓவர் போடலான்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க என்ஹெச்ஏஐ. ஒன்ஸ் இந்த காரிடார், அதாவது இந்த ஃப்ளைஓவர் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 3லேருந்து 4 வருஷத்துக்குள்ளே இதை கட்டி முடிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த எலிவேட்டட் காரிடார் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 41க்கு 2030 63,605 வாகனங்கள் பயணிக்கும்னு, 2040 1,03,000 வாகனங்களுக்கு ஒரு நாள் பயணிக்கும்னு சொல்லப்படுது. இதனால கணிசமாக டிராஃபிக் குறையும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி டிபிஆர் ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டிருக்கு. ஸோ ஒரு லாங் விஷனோட தான் என்ஹெச்ஏஐ இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜு வந்து எங்கே தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூரில் தொடங்கி பரனூர் டோல் பிளாசாக்கு முன்னாடி வரைக்கும் வரப்போன்னு சொல்லியிருக்கேன். இதில் எக்ஸிட் ரேம்ப் அண்ட் என்ட்ரி ரேம்ப், அதாவது எந்தெந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு ஜங்ஷன் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கத்தில் புதுசாக இப்போ பேருந்து நிலையம் கட்டிகிட்டு இருக்காங்க, அது குறித்து கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த இடத்துல ஒரு ரேம்ப் வரப்போகுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் ஒரு ஜங்ஷன் வரப்போகுது. அதுக்கப்புறமா பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் ஆண்ட ஒன்று, கடைசியாக மகேந்திரா வேர்ல்டு சிட்டியில் ஒரு ரேம்ப் வரப்போகுது. ஸோ மொத்தமாக 4 இடையில பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைஓவர் இடையில 4 என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரேம்ப் இருக்க போகுது. இப்போ இந்த விவகாரத்தில் லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா, கடைசியாக 4 வாரத்துக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, இந்த வீடியோ ஒரு லேட்டாக வந்த வீடியோ தான், இருந்தாலும் ஒரு முக்கியமான அப்டேட்ன்றதுனால மிஸ் பண்ணாமல் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா, இந்த டிபிஆர் ரிப்போர்ட்டை என்ஹெச்ஐ ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டே ஒப்படைச்சிருக்காங்க. இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் இல்லை ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா டெண்டர் ஃப்ளோட்டிங் ப்ராசஸ் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதுக்கப்புறமா தொடங்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த திட்டத்துக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா, நெக்ஸ்ட் 4 மந்த்ஸ்க்குள்ளே டெண்டர் விட்டுருவாங்க. டெண்டரில் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடியறதுக்கு ஒரு 3லேருந்து 5 வருஷம் ஆகும்னு சொல்லப்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் 2028க்குள்ளே எல்லாமே முடிஞ்சு செயல்பாட்டுக்கு வந்துடும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்துருச்சுன்னா நிச்சயமாக டிராஃபிக் குறைஞ்சிரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.